தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்ற பணியில் அயராது உழைத்தவரே ஹார்வுட்ரா. மெதடிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். இந்தியாவில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட இந்திய மண்ணை நோக்கி இளம் வயதில் புறப்பட்டு வந்தார். இவர் ஓர் அரிய பண்பாளர். எக்காரியமாயினும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் கனிவான அன்புடனும் அணுகுவார். சிறந்த நிர்வாகி. ஆத்மீக வாஞ்சியுடன் எதனையும் சாதிப்பதற்கு தளராமல் ஜெபித்தவர். மக்களின் இன்னல்களை அனுபவபூர்வமாக அறிந்துணர்ந்து அவைகளுக்கு ஏற்றபடி உதவி செய்பவர். தன் வாலிப வயதிலேயே சென்னை மாநகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆலயங்களை நிறுவினார். இங்கிலாந்தில் இதற்கென்று பெரும் பொருளாதார உதவியையும் தளவாட பொருள் உதவியையும் பெற்று எழில் மிகு ஆலயங்களை கட்டினார். சென்னை பிராட்வே வெஸ்லி தமிழ் ஆலயம், வேப்பேரியில் உள்ள இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் ஆலயம், பெரம்பூர் ஃபாரக்ஸ் ஆலையில் உள்ள ஹார்வுட்ரா நினைவு ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழில் சரளமாக பேசும் ஆற்றலும் பிரசங்கம் செய்யும் தாளந்தும் நிரம்ப பெற்றவர். கட்டிடக் கலையிலும் சிறந்து விளங்கியவர். அருட்திரு மோனகன், வில்லியம் கவுடி, கெல்லட் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர். சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் காலரா என்னும் தொற்று நோய் பரவிய போது மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுக்கு தொண்டு செய்தவர். அந்நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தானும் அவ்வியாதியால் தாக்கப்பட்டார். வியாதியின் கொடுமை அதிகரிக்கவே தனது 34 வயதில் மாபெரும் சாதனைகளை கிறிஸ்துவுக்குள் நிகழ்த்தி அமைதியாய் நித்திரையில் ஆழ்ந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பணியில் நீங்கள் உலகிற்கு வழங்கும் கொடை என்ன? ஆண்டவரே, மக்களுக்கு சேவை செய்யும் நல் மனதோடு எங்கள் பணியை ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன், ஆமேன்.